சித்தி உங்களோட ஜீப் வந்துருச்சு அட என்னப்பா பண்ற என்னாச்சு நரிச்சதப்பா இங்க பாருங்க நான் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துர்க்கேன் அட பரவாயில்லையே சபாஷ் ரன்வீர் நீ கலக்கிட்ட அடடா என்ன விஷயம் ஹா என்ன விஷயம் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க என்கிட்டயே சொல்லுங்க ரன்வீர் அவன் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிருக்கான் நிஜமாவா ரொம்ப சந்தோஷமா இருக்கு நல்லா இருப்பா ரொம்ப நல்லா இருக்கணும் எனக்கு இப்பதான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதனால எனக்கு 5 வருஷம் ஆயுசு கூடிடுச்சு சரி சொல்லு உனக்கு என்ன வேணும் பாட்டி நீங்க தான் கொடுத்துட்டீங்களே இப்போ நீங்க தான சொன்னீங்க உங்க ஆயுசு 5 வருஷம் அதிகமாயிடுச்சுன்னு அதுவும் என்னால உனக்கு நான் கண்டிப்பா ஏதாவது பரிசு கொடுப்பேன்பா கோயில்ல இருந்து திரும்பி வந்ததுக்கு அப்புறம் நான் உனக்கு பிடிச்சத கண்டிப்பா செஞ்சு தருவேன் சரியா சொல்லுங்க நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும் ஹா சொல்லுங்க நான் என் அண்ணனோட பல்வான் தங்கச்சி ஹா குண்டுபட்டி இங்க பாருங்க நானும் என் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன் அதுக்கு அதுக்கு ஒரு வேளை நீங்க எனக்கு பரிசு கொடுக்கணும் நினைச்சீங்கனா என் உண்டியில எவ்வளவு காசு வேணாலும் நீங்க போடலாம் இந்தா இல்ல இல்ல எனக்கு உனக்கு நான் இத குடுக்குறேன் அந்த ஸ்வீட் டப்பா வெளியில இருக்க அத பைக்குள்ள எடுத்து வச்சிர ஸ்வீட்டா எனக்கு ஸ்வீட் வேணும் குண்டு பாட்டி உனக்கு எல்லாம் கொடுக்க முடியாது சாமிக்கு இன்னும் படைக்கலல்ல படைக்கலனா என்ன அட கடவுளே சாமிக்கு நீ ஏதாவது கொண்டு போய் கொடுக்கும்போது அத படைக்கிறதுன்னு சொல்வாங்க கடவுளுக்கு படை கிரதா ஏதோ ஒண்ணு அது ஏன் படைக்கறாங்க கடவுளே சந்தோஷப்படுத்துறதுக்கு நாம கடவுள் கிட்ட ஏதாவது ஒண்ணு கேட்டு அது நமக்கு கிடைச்சிருச்சுனா அப்ப நாம கடவுளுக்கு ஏதாவது படைக்கணும் புரிஞ்சதா இதுக்கு அப்புறம் நீ என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்க கூடாது புரிஞ்சதா ஹே சிதி கிளம்பல ஆ சரி சரி நீங்க ரெண்டு பேரும் உள்ள போய் துணி மாத்திக்கோங்க வா மீரா அத நீங்க படிக்கும் போது நரேஷ் பேர்லயும் ஏதாவது ஒன்னு படிச்சிட்டு வாங்க என்னாச்சு ஒண்ணுலம்மா படைச்சிடுறேன் நான் உங்க டப்பா எடுத்துட்டு வரேன் ஆ சித்தி வாங்க இத பாரு ருக்மணி நான் உன் வாழ்க்கையில திரும்ப வர விரும்பல அதனால எந்த புண்ணியமும் இல்ல எந்த நம்பிக்கையோட இருக்காத நம்பிக்கையா நம்பிக்கைய பத்தி நீங்க பேசுறீங்களா நீங்க தான் என்ன வெறுக்கறது கூட லாயக்க இல்லாதவள ஆக்கிட்டீங்க உங்களுக்கு இந்த உறவுல இருந்து பிரியணும் அவ்வளவுதானே சரி இனிமே என் உறவை காப்பாத்துக்க நான் உங்ககிட்ட கெஞ்ச போறதில்லை உங்க கூட நான் மறுபடியும் சேர்ந்து வாழ்ந்து என்ன நானே ஏமாத்திக்க விரும்பலை